என் கல்யாணம் டாட்இன் அறிமுகப்படுத்துகிறது. வெறும் ஒரு ரூபாயில் வரன் தேடும் பாக்கியம். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் கௌரவ செயலாளர் இருக்கக்கூடிய நானும், செயலாளர் இருக்கக்கூடிய நம்முடைய ஜேஎஸ்கேவும், துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சிங்காரன் வேலன் அவர்களும் இன்றைக்கு உங்களை நாங்கள் முக்கியமாக சந்திப்பதற்கு காரணம், உயர்நீதிமன்றத்திலே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திலே இன்றைக்கு கௌரவ செயலாளராக முன்பு இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொன்ன திரு நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், அதை போல பொருளாளராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் சந்திரபகாஜியன் அவர்களும், அதை போல துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட கதிரேசன் அவர்களும், மூன்று பேருடைய அவர்கள் தேர்தலில் நின்றது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பைலா சட்டத்திட்ட விதியின்படி அவர்கள் விதி மீறலை செய்துதான் தேர்தலில் நின்றிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் அவர்களுக்கு மூன்று பேரும் பதவி வகிப்பதற்கு முடியாது, இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அந்த கோர்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வேற சில சூழ்நிலையின் காரணமாக வெளியில் தெரியல, அதை தான் சொல்கிறான். அவங்க மூணு பேருக்கும் அவர்கள் பதவியில் நீடிக்க முடியாது, இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், எங்களோட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய பைலா படி விதிப்படி 5 ஆண்டுகளுக்குள்ளே யார் படம் எடுத்திருக்கு எடுத்து சென்சார் செய்து அதை வெளியிட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆஃபீஸ் பேரருக்கு, அதாவது தலைவருக்கோ அல்லது செயலாளருக்கோ இல்லை துணைத் தலைவருக்கோ இல்லை பொருளாளருக்கோ, அந்த ஆஃபீஸ் பேரர் 6 பதவி 6 பொறுப்பு, ஒரு தலைவர், 2 செயலாளர், 2 துணைத் தலைவர், 1 பொருளாளர், ஆக மொத்தம் 6 பதவிக்கு இந்த ஆஃபீஸ் பேரருக்கு நிற்கணும்னா 5 வருஷத்துக்குள்ள படத்தை எடுத்து வெளியிட்டு சென்சார் பண்ணி வெளியிட்டிருக்கணும். அப்படி பண்ணாதான் நிற்க முடியும். ஆனால் இவர்கள் மூன்று பேருமே, இவர்கள் மூவருமே, இதில் வந்து திரு தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய முரளி அணியில் இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களும், பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதா அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண சந்திரபா ஜெயின் அவர்களும், அந்த படத்தை இவர்கள் நேரடியாக எடுத்தார்களா கேள்விக்குறியாக இருந்தது. ஒரே ஒரு காட்சி வேற ஒரு மாநிலத்தில், அதுவும் பாண்டிச்சேரியில் போய் தான் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லப்பட்டு அன்னைக்கு வேட்புமனு பரிசீலனை பண்ணுறதுக்கு முன்னாள் நீதியரசர் அன்னைக்கு வந்து அவர் வந்து பண்ணுறாரு. அவர் பண்ணக்குள்ள அந்த இடத்துலயே பரிசீலனை பண்ணப்போ பெரிய சலசலப்பு. அன்னைக்கு சிங்காரவேலை அணியில் நிக்கல, இருந்தாலும் இவரெல்லாம் இது பண்றா. மூன்று பேரும் எனக்கு நண்பர்கள், ஆனால் இதுல இவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறத, இதுல ஏதோ முறைகேடு இருக்கு, விதி மீறல் இருக்குது அப்படின்னு நான் வாக் அவுட் பண்ணேன். வெளிநடப்பு நான் அன்னைக்கே பண்ணிட்டேன். இந்த முதல் ஸ்டெப்லேயே ஆரம்பத்திலேயே இது தவறு நடக்குது, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு நான் வெளிநடப்பு செஞ்சேன். நான் வெளிநடப்பு செஞ்ச பிறகும் சிங்காரவேலன் கருத்தை எதிர்த்து சொல்றாரு. அவரோட கருத்து அன்னைக்கு அரங்கேறல, பாவம், அவர் என்னோட அணியில் நிக்கல. ஜேஎஸ்கே போன்றவர்கள் சொல்றாங்க. இன்னொன்னு, நான் வெளிநடப்பு செய்தேன், சிங்காரவேலன் அதை ஆமோதிக்கிறார். அன்றைக்கு எங்கள் அணியில் இல்லை, அவர் ஒரு பெரிய சீனியர், இவர் டிஆர், அவர் பண்றாருன்னு சொல்லிட்டு முறைப்படி லெட்டர் கொடுக்கிறாரு. நான் வந்து ஒரு பதிவு, இவர் முறைப்படி, இவங்க மூணு பேரும் படத்தை பாண்டிச்சேரியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷோ கூட, அது ஓன் அதர் ரிசல்ட், இது இல்லை, சர்டிஃபிகேட் இல்லை, ரெக்கார்டு இல்லை, பதிவு இல்லை, ஆதாரம் இல்லை. இவங்க மூணு பேர் தேர்தலில் நிற்க முடியாது, நிற்கக்கூடாது. பரிசீலனை பண்ணும்போது இப்பொழுதே அவர்களுக்கு நிற்க விடாமல் அந்த வேட்புமனு ரத்து செய்ய வேண்டும் என்பதுக்கு இவர் கடிதம் கொடுக்குறாரு. அதுக்கு சப்போர்ட் இவ்வளவு இருந்தும் இவர்கள் அதையெல்லாம் தூக்கி அந்தாண்ட போட்டுட்டு தேர்தல் நின்னாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடந்ததுல முறைகள், நாங்க நின்னாங்கல்ல, நாங்க அன்னைக்கு சொன்னோம், நாங்க சொன்னதை மீறி இன்னைக்கு உயர் நீதிமன்றமே சொல்லிடுச்சு. இதை விட என்ன சார் தீர்ப்பு வேணும்? இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சொன்ன பிறகு என்ன? அப்ப இது ஒரு ஸ்டெப்பு. நாங்க தேர்தல் நடந்ததுல அத்தனை முறைகேட சொன்னோம். எப்படி வந்து நாங்க கேட்டோம், யார் வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சாங்க, வாக்காளர்கள் லிஸ்ட் கேட்டோம், கொடுத்தாங்களா? ஓட்டு போட்ட அந்த வாக்காளர்களுடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டோம், ஏன் அது பதிவாகலையா, ஏன் கொடுக்கப்படல? இன்னும் அப்ப, அதாவது சொல்லுவாங்க, மடியில கன இருந்தா வழியில பயம், ஃபுட்டேஜ் கொடுங்க, வந்து 4 மாசம் ஆகுது, என்ன பண்றீங்க? சரி, ஃபுட்டேஜ் கொடுக்கல கோர்ட்ல, அதுக்கு மேல என்ன பண்றீங்க? காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சார், சேம்பர்ல மெம்பர், நாங்க சேம்பர்லயும் மெம்பர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலும் மெம்பர், சில பேர் ப்ரொடியூசர்ஸ் கில்டில் மெம்பர், நான் பாம்பேல இம்பால வந்து நான் மெம்பர்,
நாங்கள் அத்தனை பேர் இவ்வளவு இதில் மெம்பராக இருக்கோம், இப்படி இருக்கும்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கணும் சேம்பர் இருக்கீங்க, சேம்பரில் சில பேர் பதவி வைக்கிறாங்க, அதை மட்டும் ஏன் விட்டீங்க? ஆனால் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு சங்கத்தில் இருக்கிறவங்க இன்னொரு சங்கத்தில் இருக்கக்கூடாது, என்ன சட்டம் காட்டுங்க? நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், ஆக்டிவ் சங்கத்தில் இருக்கிற மேல மேல நடவடிக்கை, அவங்களெல்லாம் இடைக்கால நீக்கம் பண்றாங்களாம், அவங்களெல்லாம் தூக்குறாங்களாம். அதே மாதிரி நாங்க சங்க ஆரம்பிச்சு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நாங்க, எங்களுக்கு இடைக்கால நீக்கம், எங்களை தூக்குறாங்களாம். ஒண்ணு சொல்றேன் சார், தூக்கினால் அதாவது நீங்க தூக்கதான் முடியும், அது இடைக்கால தூக்குற இடைக்காலத்துக்கு தான் இடைக்கால நீக்கம். நாங்க ஏற்படுத்துறது தாக்கம், நாங்க எங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு இல்லாமக்கிடுச்சு தூக்கம், எங்களை மாதிரி குறை கொடுக்க முடியல உங்களால, அந்த தாக்கம் அதனால எங்க பண்ற நீக்கம், தூக்குறேன்றீங்களே தூக்கலாம், ஆனா எங்களை நீங்க தூக்கல போட்ட முடியாது, நீங்க எங்களுக்கு எவ்வளவு ட்ரபிள் கொடுக்குறீங்க, ட்ரபிளுக்கு பயந்து ஓடுறவங்க தான் ஓடலாம், டிஆர் ஓட மாட்டேன், ஜேஎஸ்கே ஓட மாட்டாரு, சிங்காரவன் ஓட மாட்டாரு, பிடி செல்லகுமார் ஓட மாட்டாரு, நாங்க நிப்போம், நீங்க தொல்லை கொடுத்தாலும் சரி, தொந்தரவு கொடுத்தாலும் சரி, தூர தூக்கி எறிஞ்சாலும் சரி, தொலை தூரத்துல போட்டாலும் சரி, எங்க நின்னும் குரல் கொடுப்போம், பிபிஎஃப் கட்டணத்தை நீக்கணும் நாங்க போராடுறோமே, ஏன் உங்களால போராட முடியல, ஏன் உங்களால குரல் கொடுக்க முடியல, லோக்கல் பாட்டி டாக்ஸை எதிர்த்து நாம் போராடணும், நாங்க அன்னைக்கு மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த சதுக்கத்திலும், அதே மாதிரி கலைஞர்களுடைய சதுக்கத்திலும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இதிலையும், புரட்சி தலைவர் அம்மா நாலு பேருடைய அந்த நினைவிடம் இருக்குத, அங்க போய் நாங்க நின்னு குரல் கொடுக்கிறோம், சினிமாவுக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு நாங்க என்ன, எனக்கும் முதல்வராக இன்றைக்கு கூட முதல்வர் எடப்பாடிக்கு எனக்கு என்னங்க தனிப்பட்ட முறையில் வாக்காளர் வரப்பு தகராறா இல்லையே, அது கூட எப்படி கேட்டேன், ஒரு தீபாவளியோ பொங்கலோ வந்தா ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா தான் பேண்ட் எடுத்துடணும், சட்டை எடுத்துடணும், பெண் குழந்தையா இருந்தா சல்வார் கமிஸ் எடுத்துடணும், இல்ல தாவணி எடுத்துடணும், அது மாதிரி ஒரு தந்தை கிட்ட உரிமையா போராடுற மாதிரி தான் எங்கள் திரையுலகத்துக்கு தமிழக முதல்வர் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் குரல் கொடுக்குறேன்னு சொன்னேன், நீங்க அவருக்கு எச்சரிக்கை விடுக்கிறான், நோ கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னேன், அந்த கோரிக்கையோட தமிழக முதல்வருக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டா கூட பரவாயில்ல, நான் குரல் கொடுக்கறோம்ல, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க ஏன் கொடுக்கல, அப்புறமா எதுக்கு உங்களுக்கு பதவி, இன்னைக்கு மூணு பேர் எனக்கு நண்பர்கள் தான் சார், திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் சரி, கதிரேசன் அவர்களும் சரி, சந்திரபாக ஜெயின், நான் குறிப்பா என்னுடைய நண்பர் சந்திரபாக ஜெயின் என்னை வச்சு ஒரு வசந்த கீதம் படம், என்னையும் என் மகன் சிலம்பரசன் எடுத்த படத்தை எடுத்தவர் அவர், அந்த தயாரிப்பாளர் அவர் நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபினான்சியர், அவர்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகும் நீங்க அந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது சரியில்லை சார், நீங்க அவங்க சொல்லுவாங்க இது உங்களுடைய கேரியர்ல மூணு பேருக்குமே, ராதாகிருஷ்ணனுக்கும் சரி, கதிரேசனுக்கும் சரி, திரு சந்திரபாஜனுக்கும் சரி, இது ஒரு கரும்புள்ளியில் உள்ள ஒரு குறியீடு, இதை மீறி நீங்கள் போகக்கூடாது, மேல்முறையீடு அப்பீலுக்கு போகக்கூடாது, தார்மீக ரீதியா பதவி ராஜினாமா பண்ணிட்டு ஆறு ஆபீஸ் பேரர் மூணு பேரோட இங்க இன்னைக்கு இன்வாலிட், இன்னைக்கு இடைக்கால தடை இருந்துச்சு, இதுக்கு மேல நீங்க சங்கத்தை செயல்பட்டு என்ன பண்ண போறீங்க, அதனால தார்மீக ரீதியாக நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்தியுங்கள், இல்லை என்று சொன்னால் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை பண்ணுங்க, நீங்க எத்தனை அப்பீல் போனாலும் சரி, நீங்க எத்தனை அப்பீலுக்கு போனாலும் எத்தனை மேல்முறையீட்டுக்கு போனாலும் சரி, நீங்க ஒவ்வொன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நடப்பு தயார் சார் சங்கத்துக்கு அவங்கள தூக்கி நீக்கிறோன்றீங்க, எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயார் எங்களை நீக்கிறோன்றீங்க, ஆக நீங்கள் எல்லாரையும் கோர்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க, அப்ப நீங்க சங்க நடத்த விரும்புறீங்களா, கோர்ட்டு மூலமா நடத்த விரும்புறீங்களா, இதுதான் கேள்வி, அப்ப இன்னொன்னு அப்படி அந்த சங்கத்துல நீங்க வந்து என்ன அங்க பொருளாதாரத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க, என்ன ஃபண்டை வச்சிருக்கீங்க, என்ன ஃபண்ட் உருவாக்கி இருக்கீங்க, என்ன சாதிச்சிருக்கீங்க, லோக்கல் பாடி டாக்ஸ் எடுத்து போராடிட்டீங்களா, இல்லை வந்து இன்னைக்கு பாருங்க திரையர்கள் 50% ஆடியன்ஸும் உள்ளே விடணும், நான் கேள்வி கேட்டேன் நீங்கள் கேட்டீங்களா, கேளுங்க 50% ஆடியன்ஸுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி ஃபுல்லாக கட்டணும், கேட்பீங்களா, ஏற்று குரல் கொடுப்பீங்களா, மத்திய அரசு ஏற்று குரல் கொடுப்பீங்களா, மாநில அரசு தியேட்டரை மூடி வச்சுக்கணும், இல்லை தியேட்டரை திறக்கணும் 50% வச்சுக்கணும், அப்ப 50% உள்ள விடுன்னு சொல்ற எதுக்கு எல்பிடி டாக்ஸ்,
இந்தியாவில் எந்த மாநிலத்தில் லோக்கல் பாடி டாக்ஸ் இருக்கு அதை எடுத்து போராடுறீங்களா? இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கு, மே 2 ரிசல்ட் வரும். யாரு கவர்மெண்டோ, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் போராடுவோம், நாங்கள் எங்க உணர்வு சொல்லுவோம். யாரு வந்தாலும் எங்களுக்கு யாரு வேணாலும் வரட்டும், ஆனா செயல்பட முடியாத உங்களுக்கு எதுக்கு ஒரு சங்கம்? என்ன அங்க சங்கமா இல்ல வாயில போட்டு மெல்லக்கூடிய சிவிங்கமா? எதுக்கு நடத்துறீங்க? இன்னொன்று சார், எனக்கு தமிழ் திரைப்படம் எங்களை தான் அங்கே தலைவர் பதவிக்கு, நான் தலைவர் பதவிக்கு நாங்கள் 388 ஓட்டு கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு கையால் குத்தி போட்டது தான், அதில் 200 சொச்ச ஓட்டு முறைகேடுன்னு சொன்னோம், இப்போவும் சொல்கிறோம். முறைப்படி நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனால் விட்ட மாட்டோன்றார் சிங்காரவேலன் மற்றும் ஜேஎஸ்கே எல்லாம். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நாங்கள் சட்ட ரீதியாகவும் போராடுவோம், தார்மீக ரீதியாகவும் போராடுவோம், எங்களுடைய போராட்டம் தொடரும். அதனால் இவங்க சரியான முடிவு எடுக்கலைன்னா இது அவங்களுக்கும் நல்லதில்லை, அந்த சங்கத்தில். ஆனால் நான் வெளியில் பதவியில் இருக்கணும் இல்லையனும், நான் அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் தலைமை பதவியில் இருக்கணும், தலையாக இருக்கணும், இதற்கு எங்கே இருந்தாலும் அந்த சங்கம் நல்லா இருக்கணும். அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்காக, அங்கே இருக்கக்கூடிய எங்களுக்காக வாக்களித்த நல்லவர்களுக்காகவும் சரி, எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் அத்தனை பெருமை. நாங்கள்லாம் தனித்தனியாக தான் நின்றோம், ஜேஎஸ்கே தனியாக நின்னார், சிங்காரவன் தனியாக நின்னார். இன்னைக்கு நாங்கள் ஏன் ஒன்னா நின்று போராடுறோம்? எங்களுடைய போராட்ட குணம், நாங்கள் போராளிகள், நாங்கள் போராளி. ஆனால் நீங்கள் என்ன நினைச்சாலும் எங்களை ஆக்க முடியாது, நீங்கள் ஏமாளி. நாங்கள் போராடி கொண்டே இருக்கும் போராளி. நாங்கள் வந்து வெள்ளி அட்வான்ஸ் அவங்க வந்து பரிசீலனை பண்ணும்போதே சொன்னோம், அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு. அன்றைக்கு அந்த பரிசீலனையில் அதிகாரியாக இருந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்னா அவரை வந்து வழி நடத்தினதே இவங்க தான். அவருக்கு தவறான ஐடியாக்களை கொடுத்து அந்த பைலாவை வந்து இவங்க வந்து மிகைப்படுத்தி காமிச்சு தகுதி இருக்கிறதா சொல்லி அன்றைக்கி ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க. அதை நாங்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் வாயிலாக இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சொன்னதை உண்மையு இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதற்கு அடுத்த கட்டமாக தேர்தலில் முறைகேடு நடந்ததுன்னு சொல்லியிருந்தோம், அதையும் ஆதாரத்தோடு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நிச்சயமாக ஒரு தீர்ப்பு வந்து இந்த தேர்தல் செல்லாது என்கிற ஒரு முடிவு வரும். இன்றைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஒரு தவறான ஆட்களுடைய நிர்வாகத்தின் கீழ். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய யூனியன் நம்முடைய பெப்சி வந்து முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் சங்கத்துடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்றைக்கு வந்து ஒரு பெப்சி வந்து தொடர்ந்து தயாரிப்பாளர்களுடைய படங்களுக்கு ஒரு சின்ன தொகை பாக்கினா கூட அந்த படங்களுக்கு வந்து நாங்கள் ஒத்துழைப்பு தரமாட்டோம் சொல்லி ரெட்டு போடுறாங்க. சமீபத்தில் எஸ்ஜே சூரிய அவர்களுக்கெல்லாம் கூட ரெட்டு போட்டு நாங்கள் ஒத்துழைப்பு தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் கூட அந்த சங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதற்கு வந்து திரு எஸ்ஜே சூரிய அவர்கள் முறைப்படி நீதிமன்றத்தை அணுகி அங்கிருந்து ஒரு உத்தரவை வாங்கிட்டு வந்தால் இன்றைக்கி அவருடைய படப்பிடிப்பே நடக்குது. இன்றைக்கு ஒரு செயலற்ற சங்கமாக இருக்குது. இதை வந்து மீண்டும் திறம்பட செயல்படுவதற்கு உடனடியாக அந்த இப்போ இருக்கிற 6 பேரில் 3 பேருக்கு பதவி போயிடுச்சு. இப்போ ஹைகோர்ட் சொன்னதுனால மிச்சம் இருக்கிறவங்களும் சரியாக செயல்படாத காரணத்தால் தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் தேர்தலை நடத்தி அதை முறைப்படி நடத்தி அதுக்கு ஒரு ஆஃபீஸ் பேரை தேர்ந்தெடுத்து இந்த சங்கத்தை முறைப்படி நடத்த வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நிர்வாகிகள் இல்லாத காரணத்தால் அன்றாட தேவைகள் அன்றாட செயல்பாடுகள் வந்து சங்கத்தில் நடக்காமல் இருக்குது. என்ன இருந்தாலும் எங்களுக்கு அது தாய் சங்கம். நாங்கள் இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே சங்கத்தை தவறாக நாங்கள் பேசினதில்லை. அவங்க வந்த வழிமுறை அவங்க செய்த தவறுகளை தான் நாங்கள் வந்து சுட்டி காமிச்சு எல்லா இடத்துலையும் பொது வழியாக கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த இடைக்கால தடையால் இவங்க 3 பேரும் பதவி வகிக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் வந்து அன்றாட பணிகள் நடைபெற வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் பொருளாளர் இருந்தால் மாத்திரம்தான் வந்து சங்கத்தோட நிதி நிலைமைகள் சங்கத்தில் தேவையான விஷயங்கள்லாம் நடைபெறும் அப்படின்றது எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம். அதுக்காக அதுக்கு வந்து ஒரு ரிசீவரை போட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயரும் வந்து கோர்ட்டில் வந்து வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப தெளிவாக ஜட்ஜு திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போதே அதில் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது கடந்த 5 ஆண்டுகளுக்குள், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியிலேருந்து கடந்த 5 ஆண்டுகளுக்குள் நேரடி படம் எடுத்து படம் வெளியிட்டிருக்கிறவங்க மாத்திரம்தான் இந்த கீ போஸ்ட் முக்கிய நிர்வாக பதவிகளுக்கு வந்து எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்ட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 3 நபர்களும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு தான் இந்த படத்தை கொண்டு போய் பாண்டிச்சேரியிலையும் வெஸ்ட் பெங்காலில் ஒரு தியேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த பதவியில் வந்து நிற்கணுன்றதுக்கு. அங்கேயே வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் விதிமீறலை வந்து மீறிட்டாங்க.
அதை வந்து நாங்கள் தெளிவாக வந்து தெரியப்படுத்துகிறோம். அப்போ அவங்க வந்து கோவிட் காரணம் காமிக்கிறாங்க, கோவிடால் எங்களால் வந்து நேரத்துக்கு ரிலீஸ் பண்ண முடியலன்னு. இந்த மூவருமே திரைத்துறையில் நீண்ட அனுபவம் உள்ளவர்கள், முன்னாள் வந்து நிர்வாகிகளாக இருந்தவங்க. இவங்களுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் எல்லாமே தெரியும், எப்போ தியேட்டர் திறந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம்லலாம் ரிலீஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் கொண்டு போய் படத்தை ரிலீஸ் பண்ணி தவறான பாதையில், அதுவும் வந்து படத்தை இவங்க யாருமே தயாரிக்கலை. இந்த மூன்று நபர்களுமே வந்து வேற ஒருத்தர் எடுத்து வச்சிருந்த படத்தை ஒரு சொற்ப விலைக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க பேரில் வாங்கி, அதுவும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிடக்கூடாது. வரும் நாட்களில் திரைப்படத்துறைக்கே சம்மந்தமில்லாத வேற ஒரு நபர் ஒரு வெறும் சொற்ப காசை ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கி முக்கிய பொறுப்புக்கு வந்து சினிமாவோட நடைமுறை விஷயங்கள் தெரியாமல் உள்ளே வந்து கட்டப்பஞ்சாயத்தும் ரவுடிசமும் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி, முன்னுதாரணமாக அமைஞ்சிடக்கூடாதுன்றக்காண்டி நீதிமன்றத்தை வந்து நாங்கள் அணுகணும். நீதிமன்றத்தில் முறையான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புதிய நிர்வாகத்திற்கு என்ன சப்போர்ட் இருந்தாலும் வந்து ஒரு உறுப்பினராக நாங்களும் வந்து கூட இருந்து துணை நிற்போம். இந்த செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு ஒரு ரிசீவர் அப்பாயின்ட் பண்ண சொல்லி நாங்கள் கோர்ட்டில் ப்ரேயர் வைக்க போகிறோம். இப்போ சொன்னீங்களே ஒரு நிமிஷம், இப்போ இதுக்கு யார் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கான்னு கேட்டால் பொருளாளர் பதவியில் நின்று கே ராஜன் வழக்கு தொடர்ந்தது. இப்போ அதே மாதிரி இப்போ இன்னொரு செயலாளர் பதவிக்கு போட்டிட்ட நண்பர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர் கோர்ட்டுக்கு போனார். துணைத்தலைவர் பதவிக்கு இது பண்ணி இப்போ கதிரேசனுடைய இதை எதிர்த்து பிடி செல்லகுமார் போனார். அவங்க மூணு பேர் நீதிமன்றம் போகிறது அவங்களோட பர்த் ரைட் போனாங்க. அதனால் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் 19 ரூபாக்குள்ளா அவங்க மூணு பேரும் போட்டு வழக்கு போட்டாங்க. வழக்கில் நல்ல ஆதாரம், நான் முதல் நாள் நான் வெளிநடப்பு பண்ணேன், சிங்காரியோட அப்ஜெக்ஷன் தெரிவித்தார். அப்போ முதல்லே நாங்கள் சுட்டி காட்டிட்டோம் இது தவறுன்னு. ஏங்க எலெக்ஷன் அறிவித்த பிறகு, எலெக்ஷனுடைய விதிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு, ஆங்கிலத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு ஒரு படத்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிக்கணும், நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பண்ணால் அது எப்படி ரிலீஸ் ஆகும்? அதை தான் ஜட்ஜி பார்த்துட்டு இன்னைக்கு உங்களோடது செல்லாதுன்னு சொல்கிறாரு. இப்போ எங்கே கூட்டி பேச்சுப்பாங்க மூஞ்ச? அதான் எங்க இதில் வந்து இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பகத்தில் அரசியல் நுழைவு இருக்கான்னு கேட்குறாங்க. அரசியல் நுழைவு அப்படியே இருந்ததுனால உங்களுக்குள்ளே பிரச்சனைக்கு அவங்க தூண்டி விடுறாங்கன்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இது அதெல்லாம் அரசியல் நுழைவு இருக்கிறது. இன்னும் இதுக்கு முன்னாடி இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் சில அரசியல் தலையீடு இருக்கு, முன்னாடி இருந்தது அது உண்மை. அரசியல் தலையீடு இருக்கலாம், அது ஏன் இருந்தது, எதற்காக இருந்தது, எப்படி இருந்தது, யாரால் இருந்தது, யாருக்காக இருந்தது, நான் சொல்ல தயாரா இல்லை. அதெல்லாம் சுட்டி காட்டி தான் நான் வந்து அங்கே கூட எலக்ட்ரானிக் ஓட்டு சிஸ்டத்தை வச்சுருந்தா நான் நிற்க மாட்டேன்னு சொன்னேன். குத்துற ஓட்டு, அந்த குத்துறதுலேயே பின்னாடி போய் குத்துட்டாங்க. ஓட்டு தானே குத்துறாங்க தைரியமா நின்ன, அதில் போய் பின்னாடி குத்துறாங்க. அவங்க பின்னாடி குத்துறாங்க, கூட நின்னவங்களே சில பேர் பின்னாடி குத்துட்டாங்க. இதெல்லாம் அனுபவம் பொது. அப்போ அதான் இதுக்கு பொது தேர்தலே பெற்றல்னு. அதே மாதிரி விநியோக சங்கத்தில் அங்கேயும் கையால் குத்துனதெல்லாம் நின்று நான் ஜெயித்தேன். ஆக மொத்தம் நான் என்ன சார் அப்படி என்ன சார் இங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல சார். நான்லாம் டிவியில் பேசி தான் ஓட்டு கேட்பேன், நான்லாம் டிவி கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டேன். நான் தொலைபேசியில் ஃபோனில் பேசி ஓட்டு கேட்பேன், ஃபோன் கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டேன். நான்லாம் பாட்டு போட்டு ஓட்டு கேட்பேன், ஆனால் நோட்டு கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டேன். இது என் பாலிசி. அதுக்காக தான் இப்போ வந்து நோட்டா ஓட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பாட்டு போட்டேனக்கா காந்தி தலை போட்டிருக்கும் நோட்டு நோட்டு காசுக்கு போடாது கொட்டுன்னு விழிப்புணர்ச்சி பொதுமக்களுக்கே ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த நான் பண்ணுறேன். அதனால் நான் இருக்கேன் சார். நாங்கள் நல்ல விஷயம், சினிமாவுக்கு நல்ல விஷயம் நடக்குன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி சினிமா பாருங்கள், சயின்ஸ் ஷோ ஓடாது, நைட் ஷோ கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையில் ஊரடங்கு, அதை விடுங்க ஞாயிற்றுக்கிழமையில் ஊரடங்கா. அப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை சினிமா தேட்டர் என்ன பண்ணுறது, சினிமா தேட்டர் அப்படியே விட்டாலும் 50% மக்கள் எப்படி சார் சினிமா ஓட்ட முடியும், எப்படி சார் சினிமா எடுக்க முடியும், சினிமா வாடகைக்கு யார் குரல் கொடுப்பாங்க சொல்லுங்கள். ஓடிடி வந்துருச்சு, ஓடிடி வந்துருச்சு, ஏன் வந்தது? அதே மாதிரி நான் கேட்டோம், ஓடிடியில் யாரை வாட வச்சுருக்காங்க? பெரிய ஸ்டார் படத்தை வாட வைக்கிறாங்க. ஒரு சாதாரண சின்ன ஸ்டார் படத்தை வாட வச்சுருவாங்களா? ஒரு புதிய படைப்பை வாட வச்சுருவாங்களா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் அவர்களுக்கு இங்கே கொடி தூக்கக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கு குடை பிடிக்கக்கூடியவர்கள் யார், அவர்களை தாங்கி பிடிக்கவர்களுக்கு யார், அவங்கெல்லாம் பெரிய நட்சத்திரங்களை வாழ வைக்கிறாங்க, பெரிய தயாரிப்பாளர் வாழ வைக்கிறாங்க, சின்ன தயாரிப்பாளர் வாழ வைப்பாங்களா? அதுக்காக இந்த தயாரிப்பா சங்கம் குறை கொடுக்குமா? இன்னொன்று சார், இவங்களுடைய தமிழ் என்னொன்று அவங்களுடைய சங்கம் மாதிரி சிமிலாரிட்டி இருக்கான் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பா சங்கம். நாங்கள் அதே மாதிரி நடப்பு தயாரிப்பா சங்கம், ஆனால் எங்களோட தமிழ்நாடு
நீங்க தமிழ் படம்னா தமிழ் படத்துக்கு மட்டும்தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நாங்க தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். எங்க சங்கத்துல நீங்க லாங்குவேஜ் அது நீங்க ஓடிடிக்கலாம் அத்தனை லாங்குவேஜ்ல எடுக்கணும். தமிழ் எடுக்கிறீங்களா, தெலுங்கு எடுக்கிறீங்களா, மலையாளம் எடுக்கிறீங்களா, கன்னடம் எடுக்கிறீங்களா, ஹிந்தி எடுக்கிறீங்களா, ஒரியா எடுக்கிறீங்களா, போஜ்பூரி எடுக்கிறீங்களா, மராத்தி எடுக்கிறீங்களா, எந்த லாங்குவேஜ் படம் எடுத்தாலும் இன்னைக்கு உலகம் பறந்துருச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியா தான், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் யூடியூப் தான், எங்க பார்த்தாலும் ஓடிடி தான். அடுத்த எதிர்காலமே வேற, அதுக்கு தகுந்த மாதிரி படங்கள் எடுக்கணும். அந்த தயாரிப்பாளர்கள் சின்ன தயாரிப்பாளர்களை படைப்பாளிகளை உருவாக்க மேக்கர்ஸ் நாங்கள் உருவாக்குறோம். தயாரிப்பாளர் விட தமிழ்நாடு மூவி மேக்கர்ஸ் சங்கம், மேக்கர்ஸ், மூவி மேக்கர்ஸ். நாட் ஓன்லி த மூவி மேக்கர் பட் ஆல்சோ வி ஹாவ் டு பிகம் ஆஸ் அ மணி மேக்கர். எப்படி தொழில் பண்ணும், எப்படி வியாபாரம் பண்ணும், ஒரு சப்ஜெக்ட் எப்படி பட்ஜெட்ல எடுக்கணும், இதுக்கெல்லாம் நாங்க செமினார் நடத்துவோம். எல்லாருக்கும் அடுத்த இது பண்ணுவோம். நாங்க எங்களோடது நாங்க வந்து ஆக்கப்பூர்வமா ஒரு ஓடிடி எப்படி நம்பருக்கு உருவாக்குறது, சின்ன தயாரிப்பாளர் வாழ வைக்க நாங்கள் முயற்சி பண்றோம். அதனால நீங்க சொல்லக்கூடிய இந்த அரசியல் தலையீடு அதெல்லாம் வச்சுக்கிட்டு கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருடைய இதை வந்து நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. சந்தி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.